ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாங்குகிற வாழைப்பழம் எப்படி ரெண்டு வாரம் வரைக்கும் தோல் கருக்காமல் கொல குளன்னு போகாமல் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கியிருக்கேங்க நல்லா கெட்டியான பழமாக பார்த்து தான் வாங்கியிருக்கேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தங்க ஃப்ரெஷ்ஷான பழம் தான் வாழைப்பழம் வாங்கும் பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்து வாங்கணும்னா வாழைப்பழத்தில் அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணுங்க பச்சை கலராக இல்லாமல் மஞ்சள் கலராக இருந்ததுன்னா அது வந்து உரம் போட்டு பழுக்க வச்ச பழம் அது வந்து வாங்கக்கூடாது இந்த மாதிரி பச்சை கலர் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது இது வந்து பழுத்து இந்த தண்டுமே இந்த காம்புமே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறும் அப்போ மாறிக்கலாம் ஆனால் நம்ம வாங்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக வாங்க பொழுது பச்சை கலர் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பழம் இப்படி பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் மேலே இருக்கிற பழம் வந்து தண்டு வந்து மஞ்சள் கலரில் இருக்குதுங்க அந்த மாதிரி பழம் வாங்கக்கூடாது நீங்கள் எப்போ வாழைப்பழம் வாங்குனாலும் சரி இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பச்சை கலர் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து வாழைப்பழத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அப்படியே ஒரு சீப்பாக வாங்கியாந்து இப்படியே வச்சுருவோங்க இப்படியே வைக்கும் பொழுது ஒரு பழத்தோட ஒரு பழம் வந்து உரசி ஆகிடும் இங்கே பாருங்கள் ரெண்டு பழம் உரசுற இடத்துல கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா எல்லா இடமுமே பழம் வந்து படப்பட அந்த இடம் எல்லாமே கருப்பாக மாறிடும் அதனால் இதை வந்து இப்படியே வைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை பழம் வாங்கிட்டு வரும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் கனிஞ்சு போனதா இந்த மாதிரி வந்து காம்பு இதானதாக இருக்கிற பழத்தை எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த வந்து சாப்பிட்றதுக்கு இந்த பழமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பழத்தை எப்படி ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு பழத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வராதுங்க இந்த மாதிரி பழத்துக்கு உள்ளே விட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வந்துடும் காம்பு வந்து பிஞ்சு போயிடாமல் கட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த பழத்தை வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பூம்பழமெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கம்மி தான் ஆனால் இந்த ரஸ்தாலி செவ்வாழை பழம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா செவ்வாழ பழமெல்லாம் ஒரு பழமே பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இருக்குங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரும் பொழுது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பழமும் வேஸ்ட் ஆகாது எல்லா பழமுமே நம்ம சாப்பிட்றலாம் ஒரு பழத்தோட இன்னொரு பழம் உரசறதால தான் பழம் வந்து சீக்கிரம் கெட்டு போகுது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதியிலேருந்து காற்று உள்ளே போகிறதால தான் கெட்டு போயிடுதுங்க அதனால் ஒரு பழத்தோட ஒரு பழம் உரசாமல் எல்லா பழத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு காம்பில் காற்று போகாத மாதிரி செஞ்சிட்டோம்னா பழம் வந்து கெட்டு போகாதுங்க இப்போ பாருங்கள் எல்லா பழத்தையுமே தனியாக பிரித்தாச்சு இந்த மூணு பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி காம்பில் வந்து இதாக இருக்குது பிஞ்சு இருக்குது இந்த இடமெல்லாம் நசுங்கி இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாங்க இதையெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது லாங் லைஃப் இந்த மாதிரி நல்லா இருக்கிற பழங்கள் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுங்க இப்போ வாங்க இந்த பழங்களையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா கவர் நம்ம வீட்டில் ஏதாவது லூஸில் பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இந்த கவரை இந்த மாதிரி இந்த காம்பில் சுற்றி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க காற்று போகாத மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் வந்து எடுத்து போட்டு விட்டுட்டிங்கன்னாவே போதுங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டில் இந்த அலுமினியம் ஃபைல் சீட் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்ததுனா கூட நீங்கள் இந்த காம்பு மேலே சுற்றி விட்டுக்கலாம் லப்பர் பேண்ட் வந்து போட தேவையில்லை இல்லைன்னா ரேப்பிங் கவர் இருக்குது பாத்தீங்களா அது இருந்தால் கூட சுற்றி விட்டுக்கலாம் எல்லாத்து வீட்லேயும் அலுமினியம் ஃபைல் பேப்பரும் ரேப்பிங் கவரும் இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம இந்த பாலித்தீன் கவர் இருக்கும்ல காய் ஏதாவது வாங்கனா கொடுப்பாங்க இல்லை மளிகை கடையில் பொருட்கள் வாங்கினா கொடுப்பாங்க இந்த பாலித்தீன் கவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த காம்பு பகுதியில் நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி கவர் போட்டு சுற்றி லப்பர் பேண்ட் போட்டுட்டு வாழைப்பழம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடாதீங்க ஒன்று மேலே ஒன்றும் முட்டக்கூடாது ஒன்றா வச்சுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் கருத்து போயிடுங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பழத்து மேலே இன்னொரு பழம் முட்டாத மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்மளால் வாழைப்பழம் வந்து கருக்காமல் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த மாதிரி பேஸ்கெட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து துணியெல்லாம் எடுத்தோம்னா புது துணி எடுக்கும் பொழுது ஒரு அட்டை பாக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா துணியை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து தான் இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பழத்து மேலே இன்னொரு பழம் டச் ஆகாமல் இருந்தால் போதுங்க பாலித்தீன் கவர் போட்டு லப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுட்டிங்கன்னா பழம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்